கனடா தமிழ் ஓசை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் மட்டன் மார்கண்டம் சாம்பார் எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். மார்கண்டம் கிடைக்கலன்னா எலும்பு இருந்தால் அதில் கூட இந்த சாம்பார் வைக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மார்கண்டம் சாம்பார் வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு இங்கே லிஸ்டில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் மார்கண்டத்தை போட்டு அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. அதில் இருக்கிற கிருமியெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் எடுத்து அதை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு அழகு பருப்பை ஊற வச்சுட்டு நல்லா அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து அதை ஒரு வெந்நீரில் போட்டு ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. 4 பெரிய வெங்காயத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 தக்காளி, வெங்காயத்தை விட கொஞ்சம் தக்காளி கம்மியாக தான் போடணும், அதனால் 4 வெங்காயம் 3 தக்காளி, 4 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் வேணும்னா கூட 1-2 சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுதா நல்லா அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் கூட போட்டாலும் தப்பு இல்லை, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அடுப்பில் பாத்திரத்தை காய வச்சுக்கோங்க. நான் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து சோம்பு, பட்டை, லவங்கம் 2, இது 3ம் போட்டு முதல்ல கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க அந்த எண்ணெயில். அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப வாசனை ஜாஸ்தியாகிடும், அதனால் 2 லவங்கம், 1 பட்டை, சோம்பு, அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாயை எடுத்து அதை போட்டு வதக்குங்க. இப்போ வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டு லேசாக வதக்குங்க. வெங்காயம் வந்து ரொம்ப அதிகமாக வதங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், முதல்ல இந்த மட்டனை வந்து சூப் வச்சுக்க போகிறோம். சூப் வச்சு எப்படியும் வேக வைக்க போகிறோம் மட்டனை, அதனால் அதை மட்டனை வந்து வேக வச்சு சூப் எடுத்துக்கலாம், அதனால தான் இது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை கொதிக்க வைக்க போகிறோம் இல்லைங்களா, அதனால் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, பாதி வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு அந்த நெடி போகிற அளவுக்கு கொஞ்சம் அப்படியே வதக்கிக்கங்க. கொஞ்ச நேரம் அது வதங்கினதும் அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகு, நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், சின்ன ஸ்பூன் போட்டிருக்கேன், பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போடுங்க. காரம் வேணும்னா நீங்கள் ஒரு இன்னொரு 1/2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ போட்டுக்கலாம் மிளகு. இப்போ வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை எடுத்து அதில் கொட்டுங்க, லேசாக கிளறுங்க அதையும். இதில் மசாலாக்களை ரொம்ப அதிகமாக போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் நான். மிளகுத்தூள், பட்டை, லவங்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான், ஏன்னா சாம்பார் டேஸ்ட் போய் வறுவல் குழம்பு மாதிரி அந்த மாதிரி ஆகிடும். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி பேஸ்ட் பதத்துக்கு வரும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போடுங்க, 1 டீஸ்பூன் வேணா கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா நம்ம கழுவி வச்சிருக்கிற அந்த மட்டன் எலும்பை எடுத்து போடுங்க. போட்டுட்டு அந்த மசாலா எல்லாம் இதில் பரவுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க, எல்லா பக்கமும் வரா மாதிரி. 1-5 நிமிஷம் அதில் அப்படியே பெரட்டி பெரட்டி எடுங்க.
உப்பு போட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் தான் உப்பு போடணும், அதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா கொஞ்சம் சரியாக வேகாது. நான் வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், வேணும்னா நீங்கள் கூட போட்டுக்கோங்க. ஏன்னா சூப்பு இறக்கினதுக்கு அப்புறம் கூட நம்ம சேர்த்துக்கலாம், அதனால் பாதி உப்பு தான் நான் போடுறேன். நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே சின்ன சின்ன டீஸ்பூன் தான், அதை நோட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுன்ற அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றுங்க. அதில் சூப் எடுக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு 5-6 கிளாஸ் வர மாதிரி போட்டிருக்கேன். மொத்தம் ஒரு 8 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்போ தான் பாதி சூப்புக்கு எடுத்துக்கலாம், மீதி வந்து சாம்பாரில் இருக்கணும். மொத்தத்தையும் நீங்கள் சூப்புக்கு எடுத்துட்டிங்கன்னா அந்த சாம்பாரில் அந்த வாசனை போயிடும், அந்த மட்டன் வாசனை இருக்கணும் அதில். அதுக்காக அதில் பாதி போதும், நீங்கள் வேணுன்ற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் 8 கிளாஸ் விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க. நாம் இப்போ மூடி வச்சுட்டு அதில் அந்த வெயிட் போட்டுருங்க. முதல்ல நம்ம சூப்பு இறக்கிக்கலாம். சூப்பு எடுத்ததுக்கப்புறமா சாம்பார் பண்ணுறதை கண்டினியூ பண்ணலாம். இது வந்து 2 விசில் வந்தால் போதுங்க. நான் பாருங்கள் சிம்மில் வச்சுருக்கேன், சிம்மில் வச்சால் தான் அது கரெக்டாக இருக்கும், அந்த கரெக்ட் பதத்துக்கு வரும். இப்போ 2 விசில் வந்துருச்சு. ரெண்டு விசில் வந்ததும் ஆற வச்சுட்டு திறந்து பாருங்கள், நல்லா மட்டன் வெந்திருக்கும். சூப்பராக நல்லா வெந்திருக்கு, நல்லா வாசனை கமகமான்னு வருது இதுலேயே. இப்போ ஒரு ஃபில்டர் வச்சு வேணுங்கிற சூப்பை எடுத்துக்கோங்க. நான் வந்து பாதி எடுத்திருக்கேன், இதில் ஒரு 4-5 கிளாஸ் சூப் வரா மாதிரி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சூப் அதிகம் வேணும்னா அதிக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த ஆனியன் அந்த தக்காளி பேஸ்ட் எல்லாம் அதிலே நீங்கள் திரும்ப கொட்டிடுங்க. சூப் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, அதில் உப்பு போட்டு வேணுங்கிற உப்பு போட்டு நீங்கள் குடிக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த சூப்பு, மட்டன் சூப், மட்டன் கிளியர் சூப். இப்போ தண்ணி அதிலேருந்து எடுத்ததுனால திரும்பவும் தண்ணி ஊற்றுறேன் நான். இப்படி நல்லா கொதித்ததும் அதில் வந்து மல்லித்தூள் போடுங்க, தனியாத்தூள்னு சொல்லுவாங்க மல்லித்தூள், அதை போட்டு அந்த பச்சை நெடி போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதித்தா கூட ஓகே தான். அதுக்கப்புறம் வெந்திருக்கு இல்லைங்களா அந்த பருப்பு, அதை நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா கூழாக ஆகிற மாதிரி நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். திப்பி திப்பியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது, சாப்பாட்டில் ஒட்டாது. இப்போ அந்த பருப்பை எடுத்து கொதிக்கிற அந்த சாம்பார் இதில் ஊற்றுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இது எல்லாமே சிம்மில் தாங்க இருக்கணும். இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போடுங்க, 2 ஸ்பூன் சாம்பார் பொடி இருக்கு இல்லைங்களா அதையும் போடுங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா கொதிக்கும். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளி தண்ணி எடுத்து அதில் ஊற்றுங்க. நம்ம சாம்பாருக்கு புளி ஊற்றுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுவும், சாம்பார் தானே மட்டன் சாம்பார், அதனால் புளி ஒரு சின்ன எலுமிச்சம் பழ அளவுக்கு கரைச்சி அதில் ஊற்றுறோம். இப்போ அதில்
நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் ஊத்தணும். நான் வந்து பெரிய ஸ்பூன்ல 2 ஸ்பூன் போடுறேன். இதுக்கு நெய் சேர்த்தீங்கனா ரொம்ப வாசமா ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இதுக்கு நடுவுல நீங்க கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்ததும் கொத்தமல்லியை கடைசியா போட்டுட்டு நீங்க ஆஃப் பண்ணிடணும். கொத்தமல்லி நீங்க போட்டதுக்கு அப்புறம் உடனே ஆஃப் பண்ணி இறக்கிடணும். அதுக்கு மேல கொதிக்க விட கூடாது, நல்லா இருக்காது சாம்பார். இப்போ கொத்தமல்லி போட்டு கலக்கிட்டோம். நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ்வை. அப்படியே அந்த ஹீட்லேயே கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்குங்க. இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் மார்கண்டம் சாம்பாரோ இல்லை எலும்பு சாம்பாரோ வச்சிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கனடா தமிழ் வசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இன்னொரு டேஸ்டான ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேங்க. கனடா தமிழோசை சூப்பர் சமையல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் சக்தி கிருஷ்ணா. நன்றி.